யோனா 4 அதிகாரம் 11 வசனம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். இந்த யோனாவின் சரித்திரம் அல்லது யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 12 சிறிய தீர்க்க தரிசிகளின் புஸ்தகத்தில் ஒன்றாக வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கிறது. யோனா என்கிறதான அந்த பெயருக்குரிய அர்த்தம் என்னவென்றால் புறா என்று சொல்லி, அந்த பெயருக்குரிய எபிரேய பெயருக்குரிய அர்த்தம் புறா என்பது. அநேகர் இந்த யோனாவின் புஸ்தகத்தை ஒரு கட்டுக்கதை அல்லது ஒரு ஆங்கிலத்தில் சொன்னால் ஒரு ஃபிக்ஷன் புராண கதை போல, ஏதோ மக்கள் சொன்ன கதையாக அநேகர் சொல்லுகிறது உண்டு. ஆனால் இது கட்டுக்கதை அல்ல, கற்பனை கதையும் அல்ல பிரியமானவர்களே. ஏனென்றால் 4 சுவிசேஷத்திலும் சுவிசேஷத்தை எழுதியவர்கள் இயேசு கிறிஸ்து இந்த புஸ்தகத்தை குறிப்பிட்டு சொன்னதாக குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 12 அதிகாரம் 38-42 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா சுவிசேஷம் 11 அதிகாரம் 29-30 ஆகிய வசனங்களிலும் இயேசு கிறிஸ்து தாமே சொல்லுகிறார், அடையாளத்தை தேடுறீங்க, யோனாவின் அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற மனுஷகுமாரன் பூமியின் வயிற்றில் 3 நாள் இரவும் பகலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறதிலிருந்து, சுவிசேஷ நூல்களில் எழுதப்பட்டிருக்கிறதிலிருந்து என்ன உறுதி ஆகிறது என்று சொன்னால், இது ஒரு கட்டுக்கதை அல்ல, இது உண்மையாய் நடந்த நிகழ்வு. அற்புதங்களை நம்பாதவர்கள், ஏனென்றால் இதில் நடைபெற்றிருக்கிற அற்புதங்கள் மனுஷருடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறபடியினாலே, இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறபடியினாலே, அற்புதங்களையும் தேவனுடைய வல்லமையையும் நம்பாதவர்கள் இதை என்ன என்று சொல்லுகிறாங்க, கட்டுக்கதை என்று சொல்லி இந்த யோனாவின் புஸ்தகத்தை நிராகரிக்கிறார்கள். ஆனால் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் அற்புதர் என்கிறதை நம்புகிற விசுவாசிக்கிற ஒருவருக்கும் இந்த யோனா அது கட்டுக்கதையாய் தோன்றுவதில்லை, தேவனுடைய அற்புத புஸ்தகமாய் காணப்படுகிறது. ஆப்பிரிக்காவின் காடுகளை சுற்றி பார்க்கிறதற்காக ஒரு அமெரிக்க சுற்றுலா பிரயாண கூட்டம் போயிருந்ததாம். அப்பொழுது அந்த கிராமங்கள் ஊர்களை சுற்றி வரும்போது அங்கே ஒரு அமெரிக்கன், அவன் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன் நாத்திகன், அவன் அந்த கிராமங்களை சுற்றி வரும் பொழுது ஒரு வயதான ஒரு பெரியவர் அங்கே தன்னுடைய வீட்டில் திண்ணையில் உட்கார்ந்து அவர் பைபிளை கண்ணுக்கு பக்கத்தில் இப்படி வைத்து அப்படி வாசிக்க தெரியாத நிலைமையில் ஆனால் எழுத்து கூட்டி அந்த பைபிளை அப்படியே வாசித்து கொண்டே இருந்ததை பார்த்த உடனே இந்த இளைஞனான நாத்திகன் அமெரிக்க வாலிபன் வந்து அந்த பெரியவர் முதியவரிடத்துல பக்கத்தில் உட்கார்ந்துட்டு, என்னையா இந்த நாகரிகம் வளர்ந்துருக்கிற காலத்தில் போய் இந்த பைபிளை இன்னும் நீங்கள் நம்புறீங்களா, இந்த பைபிளில் இருக்கிறதெல்லாம் கட்டுக்கதை ஐயா, சும்மா ஒரு கடவுள் பயத்தை உண்டாக்கணும்னு சொல்லிட்டு மக்களுக்காக இப்படி கதைகளை எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் இந்த காலத்தில் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, அறிவியல் எவ்வளவு வளர்ந்துருச்சு, விஞ்ஞானம் எவ்வளவு பெருகி போச்சு, மனிதன் எவ்வளவு காரியங்களை கண்டுபிடித்து விட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவரிடத்துல சொல்லி இருக்கிறார். இன்னுமா நீங்கள் இந்த பைபிளை நம்புறீங்க அப்படின்னு சொன்னாராம். அப்பொழுது அந்த பெரியவர் சொன்னாராம், தம்பி நீ இந்த ஊருக்கு கிராமத்துக்கு இதே இதில் இருந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் நீ வந்திருந்தேன்னு சொன்னால் நீ இங்கேருந்து உயிரோட போயிருக்க முடியாது, நாங்கள் துணிமணி அணியாதவர்கள், மனுஷனை கொன்று சாப்பிடுகிற நர மாமிச பட்சினிகள், அப்படித்தான் இந்த ஊரே இருந்துச்சு. ஒரு மிஷினரி வந்து இந்த இயேசுநாதரை பற்றி சொல்லி இந்த வேதத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால இந்த வேத வசனம் இந்த வேத வசனம் போதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையெல்லாம் மாற்றிட்டார், இன்னைக்கு நீங்கள் வந்து சமாதானமாக சுற்றி பார்த்துட்டு நீங்கள் திரும்பி போகிறீங்க, ஆகையினால இந்த பைபிளில் சொல்லி இருக்கிறத எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்கிறோம் நம்புகிறோம், ஏன்னா இந்த பைபிள் வசனம் எங்கள் வாழ்க்கை என்ன செய்திருக்கிறது மாற்றி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். செங்கடல் பிளந்ததையும் நாங்கள் என்ன செய்கிறோம் நம்புகிறோம், யோனா மீனின் வயிற்றுக்குள்ளே 3 நாள் இருந்தான் திரும்ப வெளியே வந்தான் உயிரோடுங்கிறதையும் நாங்கள் நம்புகிறோம், இல்லை பைபிளில் மாற்றி ஒருவேளை மீன் யோனா வயிற்றுக்குள்ளே 3 நாள் இருந்துச்சுன்னு எழுதியிருந்தாலும் அதையும் நாங்கள் என்ன செய்வோம்
நம்புவோம் என்று சொல்லி அந்த பெரியவர் சொன்னாராம். வேதம் சத்தியம் பிரியமானவர்களை, இந்த வேதத்துல உள்ள எந்த ஒரு துளி அளவு கூட சந்தேகப்படுகிறதற்கு நம்ம இடம் கொடுப்போமானால் நம்முடைய விசுவாசத்துல எந்த பலனுமே இல்லை. எனக்கு அன்பானவர்களை, இந்த யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் மிகவும் விசேஷித்த ஒன்றாய் காணப்படுகிறது. இந்த யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் உள்ள விசேஷித்த சில தன்மைகளை பார்க்கும் பொழுது, அங்கே கர்த்தருடைய ஊழியக்காரன் இந்த யோனா, ஆனால் அவன் கீழ்ப்படியாதவனாக கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறவனாக அந்த புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். கடைசி வரைக்குமே 4 அதிகாரத்தில் ஆரம்பத்தில் மட்டுமல்ல, அதனுடைய முடிவிலும் கூட கர்த்தர் செய்த செயல் சரியில்லை அப்படின்னு சொல்லி இவன் ஒரு மனத்தாங்கல் அடைந்த ஒரு தீர்க்கதரிசியாக இந்த யோனா சித்தரிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் சில கர்த்தருடைய படைப்புகள் வந்து கர்த்தருக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்ததை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்ன பொழுது காற்று என்ன செய்கிறது? கீழ்ப்படிந்து அந்த காற்று அந்த கொந்தளிப்பை உண்டு பண்ணுகிறது. கடல் கீழ்ப்படுகிறது இல்லையா? கடல் அந்த யோனாவை தூக்கி உள்ள போட்ட உடனே அது தன்னுடைய மும்முரத்தை விட்டு அமர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கடல் கீழ்ப்படுகிறது. அடுத்து பார்க்கிறோம் மீனை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஒரு மீனை அந்த யோனாவை விழுங்குகிறதற்காக ஆயத்தப்படுத்தி அந்த மீன் யோனாவை விழுங்க, பிறகு அவனை திரும்ப கொண்டு வந்து கரையில் கக்க எல்லாம் ஆண்டவர் அந்த மீனை பயன்படுத்துகிறார். பிற்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆமணக்கு செடியை ஆண்டவர் ஒரு பெரிய மரமா நிழல் கொடுக்கும்படி ஒரு ராத்திரியில கர்த்தர் முளைக்க பண்ணுகிறார். பிறகு ஒரு ராத்திரியில அது வாடி போக பண்ணுகிறார். ஒரு செடியை, ஆமணக்கு செடியை ஆண்டவர் பயன்படுத்துகிறதை நாம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த ஆமணக்கு செடியை கடிக்கிறதுக்கு ஒரு பூச்சி அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு இன்செக்ட், ஒரு சின்ன ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு வெட்டுக்கிளி போல ஒரு சின்ன பூச்சியை ஆண்டவர் அனுப்புறார். அந்த பூச்சி போய் வேற எதையாவது கடிக்காம அந்த ஆமணக்கு செடியை போய் கரெக்டா என்ன செய்கிறது? கடித்து அந்த ஆமணக்கு செடியை அதை ஆகல் வைக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இப்படி படைப்புகளை கர்த்தர் பயன்படுத்துகிறார். இன்றைக்கும் கூட அருமையானவர்களே, படைப்புகள் எல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது. ஆமென். கீழ்ப்படியாத ஒரு ஜந்துன்னு சொன்னா யாரு? மனுஷன்தான். கீழ்ப்படியாதவனாக, கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறவனாக அப்படி மனிதன் தான் காணப்படுகிறான். 1008 கேள்வியை கேட்டு, சந்தேகத்தை கேட்டு, எனக்கு அவருடைய காயங்களில் அவருடைய கையில் விரலை போடணும், அவருடைய விழாவில் கையை போட்டால் தான் நான் என்ன செய்வேன், நம்புவேன், இப்படின்லாம் பல காரணங்களை சொல்லி, சாக்கு போக்குகளை சொல்லி எதிர்த்து நிற்கிறவனாக, ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு விலகி ஓடுகிறவனாக மனிதன் தான் காணப்படுகிறான். இந்த நேரத்தில் ஆண்டவரே, எல்லா இயற்கையும் உமக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படுகிறது, ஆண்டவரே உம்முடைய படைப்பாகி நானும் உம்முடைய சித்தத்தை செய்யணும்னு சொல்லி நம்மை அர்ப்பணிப்போமாக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படட்டும். இன்னும் இந்த புஸ்தகத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, முழு வேதாகமத்திலும் இங்கே ஒரு இடத்துல மட்டும்தான், அதில் 3:6 இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் அதனுடைய பின்னணியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போ நினிவேயின் ராஜா அப்படின்ற அந்த வார்த்தை முழு பைபிளில் இந்த ஒரு இடத்துல தான் வருகிறது. நினிவே என்பது அசீரிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகராக காணப்பட்டது. அசீரிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகர் அது. ஆனால் இந்த ஒரு இடத்துல தான் நினிவேயின் ராஜா என்று வருகிறது. மற்ற இடங்களில் எல்லாம் அசீரியாவின் ராஜாவாகிய சனகரிப் அப்படின்லாம் பெயர்கள், சல்மனாசர் இப்படின்லாம் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்கெல்லாம் அசீரியாவின் ராஜா, அசீரியாவின் ராஜா அப்படின்னு சொல்லி முழு வேதாகமத்திலும் 92 வருகிறதாம். 92 அசீரியாவின் ராஜா. ஆனால் இந்த ஒரே இடத்துல மட்டும்தான் நினிவேயின் ராஜா என்று சொல்லி வருகிறது. ஏன் அப்படி நினிவேயின் ராஜா என்று இந்த ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை ஆராய முற்படும் போது, கிமு 824 இந்த பின்னணியத்தை சற்று விளங்கி கொள்ள, 2 ராஜாக்களின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 14 எடுத்துக்கொள்ளுங்கள். 23 வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன்
அமத்சியாவின் 15 வருஷத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் யெரொபெயாம் ராஜாவாகி சமாரியாவில் 41 வருஷம் அரசாண்டு. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்கள் ஒன்றையும் அவன் விட்டு விலகவில்லை. காத்தே பேர் ஊரானாகிய அமித்தாய் என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லி இருந்த வார்த்தையின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமியின் கடல் மட்டுமல்ல இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப சேர்த்து கொண்டான். ஸ்தோத்திரம். இங்கே யோனாவை குறித்த இன்னொரு குறிப்பை இந்த ராஜாக்களின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அமித்தாயின் குமாரனாகிய யோனா, அப்படிதானே யோனாவின் புஸ்தகம் ஆரம்பிக்குது பாருங்க. 1 அதிகாரம் 1 வசனம், அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர். அப்போ இந்த பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிற விஷயம் யோனாவை பற்றி என்னவென்றால், இந்த யோனாவுடைய தகப்பனாகிய அமித்தாயும் யார்? ஒரு தீர்க்கதரிசி. அமித்தாயும் ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசியினுடைய மகன் இவனும் ஒரு தீர்க்கதரிசியாக காணப்பட்டான் என்று பார்க்கிறோம். சாதாரண தீர்க்கதரிசி அல்ல. அந்த தீர்க்கதரிசி சொன்னபடி என்ன செய்தது, நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த யெரொபெயாம் இந்த தீர்க்கதரிசி சொன்னபடி ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமியின் கடல் மட்டுமல்ல இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப சேர்த்து கொண்டான். அவன் யுத்தத்தில் ஜெயித்தான். இதெல்லாம் இந்த தீர்க்கதரிசி சொன்னபடி நடந்தது. அப்போ யோனா இஸ்ரவேலிலே ஒரு பிரபலமான ஒரு தீர்க்கதரிசியாக இருந்திருக்கிறான். அவன் சொன்னபடி அங்கே நடந்தது. ராஜாக்கள் அவனால் தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறதை அவர்கள் சார்ந்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒரு தீர்க்கதரிசியினுடைய மகனாக இவனும் தீர்க்கதரிசியாக இஸ்ரவேலில் அன்றைய நாட்களில் பிரபலமானவனாக இருந்தான். அப்போ யூதாவில் யோவாசின் குமாரன் அமத்சியா ராஜாவும் இஸ்ரவேலில் யெரொபெயாம் ராஜாவாக இருக்கிறான். அந்த நாட்களில் அசீரியாவில் ராஜாவாக இருந்தது, அசீரியாவின் ராஜாவாக இருந்தது யாருன்னா, சரித்திர குறிப்புகள் சொல்கிற சல்மனாசர் 2 சல்மனாசர் என்பவன் அசீரியாவின் ராஜாவாக இருக்கிறார். இப்போ சரித்திர குறிப்புகளில் இருந்து அறிந்து கொள்ளுகிறது என்ன, இந்த என்னன்னு சொன்ன அந்த நாட்களில் தான் இந்த யோனா அங்கே எங்கே போகிறான், அவன் கர்த்தர் அவனை எங்கே போகணும்னு சொல்கிறார், நினிவேக்கு, மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக நீ என்ன செய்ய வேண்டும், தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அந்த இந்த சந்தர்ப்பத்தில் அப்போ நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த 2 சல்மனாசர் வந்து அவன் மரித்து போகிறான். அவனுடைய மரணத்திற்கு பிறகு அவனுடைய குமாரர்களில் இரண்டு பேர் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக எழும்புகிறார். இதை நம்ம பைபிளில் தேட முடியாது, ஆனால் இதே காலத்தில் நடந்த சரித்திர சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ அந்த அசீரியாவின் ராஜா 2 சல்மனாசருக்கு பிறகு வந்ததானே அந்த அவனுடைய மகன்கள் 2 கிளர் ஒருவருக்கொருவர் விரோதமாக கிளர்ச்சி செய்து ஒருத்தன் பாதி ராஜ்யத்தை அவன் எங்க அப்படின்னா கல்கூங்கிற ஒரு இடத்துல தலைநகராக வைத்து ஆளுகை செய்கிறான். இன்னொரு மறு பாதியை நினிவேயில தலைமையகமாக கொண்டு இங்கே இன்னொரு ராஜா, அந்த 2 சல்மனாசருடைய இன்னொரு மகன் ஒருவன் நினிவேயில அவன் ஆட்சி செய்கிறான். இந்த சூழ்நிலையில தான் தீர்க்கதரிசி எழுதும் போது எப்படி எழுதுகிறார், அசீரியாவின் ராஜா என்று குறிப்பிடாமல் யார் என்று குறிப்பிட வேண்டி இருக்கிறது, நினிவேயின் ராஜா. குறுகிய ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் அசீரிய சாம்ராஜ்யம் 2 பகுக்கப்பட்டு நினிவே ஒரு தலைநகரமாகவும் நினிவேயில ஒரு ராஜாவும் இன்னொரு ராஜா கல்கூங்கிற இடத்துல இன்னொரு ராஜாவுமா ஆளுகை செய்தபடினால தான் இந்த ஒரு இடத்துல இந்த புஸ்தகம் எழுதப்படும் போது இந்த சம்பவம் நடக்கும் பொழுது நினிவேக்கு ஒரு ராஜா இருக்கிற. எத்தனை பேர் விளங்கி கொள்ளுகிறீங்க? அல்லேலூயா. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதெல்லாம் சத்தியங்க. ஆமென். ஆவியானவர் அதை உள்ளபடி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேதத்துல ஒன்றையும் கூட்டவும் இல்லை குறைக்கவும் முடியாது. ஆண்டவர் வேதத்தை சரியாய் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். என கண்பானவர்களை ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. அப்போ
இந்த பின்னணியத்தை நாம் பார்க்கிறோம். அடுத்து இந்த யோனாவை குறித்து சொல்லும் பொழுது அவனுடைய ஊர் பெயர் நம்ம அந்த ராஜாக்களின் புஸ்தகத்தில் தான் வாசிக்கிறோம். என்ன ஊர் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது? காத்தே பெயர் அப்படிங்கிற பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. காத்தே பெயர் என்கிற ஊரை சேர்ந்தவனாய் இந்த இஸ்ரவேலிலே காத்தே பெயர் என்கிற ஊரை சேர்ந்தவனாக இந்த யோனா காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். இப்போ அந்த காத்தே பெயர் என்கிற அந்த பகுதியில் இருக்கும் பொழுது தான் கர்த்தர் அவனிடத்தில் பேசுகிறார், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். அப்போ இவன் காத்தே பெயருங்கிற ஊரில் இருந்து அது அந்த காத் சந்ததிக்கு என்று சொல்லி ஒதுக்கப்பட்டதான பகுதியை சேர்ந்தது தான் காத்தே பெயர். அப்போ அந்த பகுதியில் இருந்து இவன் நினிவேக்கு போனோன்னு சொன்னால் 550 மைல் தூரம், 550 மைல் தூரம். அதற்கு போகணுன்னா இவன் வந்து கடல் மார்க்கமாக போக வேண்டிய அவசியமே இல்லை, நில மார்க்கமாகவே தான் எங்கே போக வேண்டும், நினிவேக்கு போக வேண்டும். ஆனால் இவன் எங்கே போகிறான்? கர்த்தர் சத்தம் சொன்ன பிறகு அங்கே வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது யோனா கர்த்தருடைய 3:1-3 கர்த்தருடைய சமூகத்து நின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய், யோப்பா வந்து ஒரு துறைமுகப்பட்டணம், அப்போ யோப்பாவுக்கு வருகிறான். மேப்பில் யோப்பா பார்க்கலாம். இவன் நேராக எதிர்த்து செய்யல, கிழக்க போக சொன்னால் இவன் எங்கே போகிறான்? மேற்கே நோக்கி போகிறான். மேற்கே போய் அவன் யோப்பாவுக்கு வந்து தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோட கூட எங்கே போகிறான்? தர்ஷீசுக்கு போகிறான். தர்ஷீஸ் என்பது இன்றைக்கு இருக்கிற மாடர்ன் ஸ்பெயின் என்று சொல்லப்படுகிறது, ஸ்பானியா தேசம், அதனுடைய தெற்கு பகுதி இதுதான் அந்த தர்ஷீஸ் என்பது. அந்த காத்தே பெயரில் இருந்து இவன் தர்ஷீஸுக்கு போகணுன்னா அதற்கு தூரம் எவ்வளவுன்னா 2200 மைல் தூரம். எவ்வளவு தூரம்? 2200 மைல். நினிவேக்கு கர்த்தர் போக சொன்னது எவ்வளவு தூரத்தில்? 550 மைல் தூரம். அதுக்கு கீழ்ப்படியாமல் இவன் எவ்வளவு தூரம் போகிறதுக்கு பிரயாணப்படுகிறான்? 2200 மைல் தொலைவு போகிறதற்கு பிரயாணப்படுகிறான். சிலர் அப்படி தான், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு எப்படியாவது விலகி ஓடி போனால் போதும், எவ்வளவுக்கு எவ்வளவு தூரமாக ஆண்டவரை விட்டு போக முடியுமோ அப்படி ஓடணும்னு சொல்லிட்டு சிலர் நினைக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறது எளிதான விஷயத்தை தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. செய்ய முடியாததை சொல்லுகிறது இல்லை. அப்போது இது அதிக நாள் செல்லும், அதிக பணம் செலவழியும் அந்த தர்ஷீஸ் போகணும்னு சொன்னால். ஆனால் நினிவேக்கு போகிறது அவ்வளவு கஷ்டம் இல்லை. 550 மைல் நல்ல பிரயாணம் பண்ணால், ஒரு நடந்து பிரயாணம் பண்ணினால் அல்லது ஏதோ ஒரு ஒட்டகமோ அப்படி எதுவும் பிரயாணம் பண்ணால் கூட ஒரு 40 நாள் அதிகபட்ச பயணத்தில் எங்கே போயிடலாம்? அங்கே நினிவேக்கு போய் விடலாம் அன்றைக்குள்ள பிரயாண தூரத்தின்படி. ஆனால் இவனோ இவன் புறப்பட்டு இவன் தர்ஷீசுக்கு போகிறதற்கு கப்பல் ஏறுகிறான். எனக்கு அன்பானவர்களை, தேவ சமூகத்தை விட்டு எங்கும் நாம் விலக முடியாதபடி எங்கும் கர்த்தருடைய சமூகம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆமேன். ஆகாயத்தில் படுக்கை போட்டாலும் கர்த்தர் சொல்கிறான், நான் அங்கேயும் இருக்கிறேன். பூமியின் தாழ்விடங்களில், சமுத்திரத்தின் ஆழங்களில் நீ போனால் அங்கேயும் இருப்பேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல ஒருவேளை தேவனுடைய சமூகத்தை விட்டு நீங்கள் விலகி செல்லுகிறவர்களாக, ஒருவேளை பாவத்திலேயோ அல்லது வேறு நிலைமைகளிலேயோ கர்த்தருடைய சித்தத்தை செய்யாமல் அதை விட்டு விலகி செல்லுகிறவர்களாக இருந்தால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எங்கே போனாலும் நான் உன்னை என்ன செய்வேன்? தொடர்ந்து வருவேன். ஆமென். ஸ்தோத்திரம். நீ எங்கே போய் கூடு, எங்கேயும் போய் எனக்கு மறைவாக ஒரு கூடு கட்ட முடியாது, நான் அங்கே இருப்பேன், உனக்கு முன்னால் நான் இருப்பேன், உன்னை என்னுடைய கரம் பிடித்து கொண்டு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இவன் புறப்பட்டு செல்லுகிறான், கர்த்தருடைய கரம் அவனை பிடித்து கொண்டு வந்ததா கொண்டு வரலையா? கொண்டு வந்தது. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். பிரியமானவர்களை, அப்போ இவன் புறப்பட்டு அவன் செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். காத்தே பெயரில் இருந்து இவன் தர்ஷீசுக்கு போகிறான். கர்த்தர் சொன்ன நினிவேக்கு போகாமல் தர்ஷீசுக்கு போகிறத பார்க்கிறோம். போகிற இடத்துல இருந்து திரும்ப தேவ சமூகத்துக்கு வந்துடவே கூடாது என்று சொல்லி அவன் நினைக்கிறான்.
பிரியமானவர்கள், இந்த புஸ்தகத்தில் இன்னும் சில பேரலல்ஸ், புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷங்களில் உள்ள சில ஒப்பனைகளையும் நாம் பார்க்க முடிகிறது. இங்கே காற்றை கர்த்தர் பயன்படுத்துகிறார். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து காற்று தொடர்புடைய அற்புதங்களை செய்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். கலிலேயாவில் கடல்ல சீஷர்கள் பயணம் பண்ணும் பொழுது காற்று, கடும் காற்று அடித்தது என்றெல்லாம் வாசிக்கிறோம். கடல் சம்பந்தப்பட்ட அற்புதங்கள் நடைபெற்றது. இங்கே ஆண்டவர் மீனை பயன்படுத்தினதை பார்க்கிறோம். சுவிசேஷ நூல்களையும் கர்த்தர் எதை பயன்படுத்தினார்? மீனை பயன்படுத்தினார் என்று பார்க்கிறோம். இரண்டு சந்தர்ப்பங்களில் ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், ஒரு முறை ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலைய போடு, இன்னொரு இடத்துல உன் வலது பக்கத்தில் வலைய போடுன்னு சொல்கிறார். மிகுதியான மீன்களை பிடிக்கிறார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் தூண்டில் போடு, முதல்ல அகப்படுகிற மீனின் வாயில் என்ன இருக்கிறது? இருக்கிற வெள்ளி பணத்தை எடுத்து உனக்கு எனக்கும் வரி செலுத்து என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் என்ன, இரண்டு மீனை கொண்டு 5000 பேரை கர்த்தர் போஷிக்கிறார். 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு என்று பார்க்கிறோம். ஆகவே மீன்கள் சம்பந்தப்பட்ட அற்புதங்களை நாம் பார்க்கிறோம். இங்கு ஆமணக்கு செடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இந்த ஆமணக்கு செடி ஒரு நாளில் அது வளர்ந்து இருந்தது, ஒரே நாளில் ஒரு இரவில் என்ன செய்தது? அது பட்டு போயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது அத்திமரம் தூரத்தில் அதில் கனி இருக்குமான்னு சொல்லிட்டு கர்த்தர் வருகிறார். ஆனால் கிட்ட வந்து பார்த்தபோது இலைகளை தவிர அதில் என்ன இல்லை, கனிகள் இல்லை. அப்போ ஆண்டவர் அதை சபித்தார் என்று சொல்லி இருக்கிறது. அவர் போயிட்டு திரும்ப சீஷர்களோடு வரும்போது மறுநாளில் பார்த்தா அந்த அத்திமரம் என்ன செய்திருந்தது? பட்டு போயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒப்புமைகளையும் நாம் பார்க்க முடிகிறது. என்னுடைய செய்தியின் சாராம்சம் என்னவென்றால், இந்த புஸ்தகத்தில் செய்யக்கூடாத, நடக்காதுன்னு நினைக்கிற சில அற்புதங்களை கர்த்தர் செய்தார். ஆமேன். அதைத்தான் ஒரு 3 காரியங்களை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். ஒன்று, நான் ஏற்கனவே சொன்னது போல, நாம் சொல்லுகிறது போல, ஒன்று என்னன்னு சொன்னால், அந்த இயற்கையெல்லாம், காற்றும் மீனும் கடலும் அந்த பூச்சியும் சிறு பூச்சியும் மரமும் எல்லாம் கர்த்தருக்கு என்ன செய்தது? கீழ்ப்படிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இயற்கையாக நடக்கிறது அல்லாமல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலையில் கர்த்தருடைய கட்டளைக்கு அவைகள் எல்லாம் கீழ்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதெல்லாம் அப்படி நடக்க காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு மனுஷன் இந்த யோனாவுக்கு என்ன கற்பிக்கணும்? பாடம் கற்பிக்கணும். ஆமேன் சொல்லாமா? ஸ்தோத்திரம். யோனாவுக்கு பாடம் கற்பிப்பதற்காக ஆண்டவர் இந்த படைப்புகளில் எல்லாம் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை. இன்னொரு ஒரு தீர்க்கதரிசிக்காக கர்த்தர் இப்படி படைப்பை ஆண்டவர் பயன்படுத்தினார். பழைய ஏற்பாட்டிலெல்லாம் அது யார் அந்த தீர்க்கதரிசி? பீலயாமுக்காக ஆண்டவர் படைப்பை பயன்படுத்துகிறார். ஆண்டவர் அங்கே பயன்படுத்தினது என்ன? அந்த கழுதையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அந்த கழுதை அவனிடத்தில் பேசியது என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நம்ம உங்களுடைய வாழ்க்கையில் படிப்பினைகளை கற்றுக்கொள்ளும்படியாய் இயற்கையை கொண்டு, படைப்புகளை கொண்டு கர்த்தர் இடைப்படுவார். ஆமென் சொல்லாமா? ஸ்தோத்திரம். சூழ்நிலைகளின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட அவர் வல்லமையுடைய தேவனாக காணப்படுகிறார். ஒருவேளை என் வாழ்க்கையில், வாழ்க்கையை குறித்த தேவ சித்தம் என்ன என்றது தெரியவில்லையே, என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் அதை பற்றி ஒரு நிச்சயம் இல்லையே, இதுதான் தேவ சித்தம் நினைக்கிறேன், ஆனால் அதை பற்றி ஒரு நிச்சயம் இல்லாமல் இருக்கிறதே, ஒரு நிச்சயம் கிடைக்காதா என்று சொல்லி ஒருவேளை கேள்வியோடு நீங்கள் இந்த இடத்துல இருப்பீங்கன்னா, கர்த்தர் சூழ்நிலைகளின் மூலமாய், அவருடைய படைப்புகளின் மூலமாய் உங்களோடு கூட பேசி இடைப்படுவதற்கு என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படட்டும். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். சிலர் இந்த இடத்துல தேவனுடைய சித்தத்தை அறியாமல் அல்லது அதை பற்றி ஒரு நிச்சயம் இல்லாமல் குழம்புகிறவர்கள் இருக்கிறீங்க. வாலிபர்கள் இருக்கலாம், ஸ்தோத்திரம். பெரியவர்கள் உங்களுடைய வேலை காரியங்களில், மேற்கொண்டு உள்ள தொழில் காரியங்களில், நீங்கள் குடியிருக்க தெரிந்து கொள்ளுகிற இடம் பற்றிய விஷயங்களில், ஆமென், ஒருவேளை நீங்கள் நிச்சயம் இல்லாமல் இருப்பீங்கன்னு சொன்னால், கர்த்தர் இந்த நாளில் அவர் தம்முடைய படைப்பின் மூலமாய் ஆண்டவர் இடைப்படுவார். ஆமென். உங்களுடைய சூழ்நிலைகளின் மூலமாய் கர்த்தர் இடைப்படுவார். உங்களோட அசரீரியாய் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசுவார். பிரியமானவர்களை, இந்த படைப்புகள் எல்லாம் யோனாவுக்கு பாடம் புகட்டின என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் அந்த படைப்புகளை ஆண்டவர் பயன்படுத்தினார். தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பிரியமானவர்களை, இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, ஸ்தோத்திரம், அந்த மீனை, மீனின் வயிற்றில் 3 நாள் இந்த யோனா இருந்ததை பார்க்கிறோம். ஒரு மீன் வயிற்றுக்குள்ளே போய் உயிரோடு இருந்து
மூன்று நாளைக்கு பிறகு வெளியே வருகிற சம்பவம் ஒரு பெரிய அற்புதம், ஒரு பெரிய அதிசயம். அப்படி ஒன்றும் நடந்தது இல்லை. எதற்கு இணையான அற்புதம் என்று சொன்னால், எப்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பூமியின் வயிற்றில் மூன்று நாள் இருந்து இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது எவ்வளவு பெரிய அற்புதமோ, அதற்கு இணையான ஒரு அற்புதம் மீனின் வயிற்றுக்குள்ள யோனா இருந்து மூன்றாவது நாளைக்கு பிறகு அவன் உயிரோட வெளியே வந்த அற்புதம், அதற்கு இணையான ஒரு பெரிய அற்புதமாய் காணப்படுகிறது. இந்த நாளில் அவருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை எப்படிப்பட்டது? எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட அற்புதம்னா, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை ஒரு மீனின் வயிற்றுக்குள்ள இருந்தது போல, அந்த சூழ்நிலையை யோனா தன்னுடைய வார்த்தையில எப்படி குறிப்பிடுகிறார்? 2:2 சொல்லும் பொழுது, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீ என் சத்தத்தை கேட்டீர். ஸ்தோத்திரம். சிலர் சொல்றோம் இல்லையா, அப்படியே கத்தி முறையிடலாம் போல இருக்கு, கத்தி கதறலாம் போல இருக்குது, ஆனா மனுஷர் என்ன நினைப்பாங்க? நான் என்ன செய்கிறேன்? அடக்கிக் கொள்ளுகிறேன். எப்பக்கத்தில் நான் நெருக்கப்படுகிறேன், நெருக்கத்தில் இருக்கிறேன், நெருக்கத்தில் இருக்கிறேன். 3 சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. ஸ்தோத்திரம். 5 தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது. எப்படின்னா, அந்த உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அந்த வயிற்றுக்குள்ள பார்த்தால் ஒரு நீர் சுழற்சிக்குள்ள சிக்கின மாதிரி, ஒரு டேம்ல இருந்து தண்ணி திறந்து விட்டா தண்ணி வெளியே வரும்போது அதுல சிக்கின ஒரு மனுஷன் என்ன ஆவான் யோசித்து பாருங்க. வட்டம் வட்டம்னு அந்த டேமுக்குள்ள இருந்து தண்ணீர் மடையை திறந்த உடனே வெளியே பாயும் பொழுது அந்த அந்த இடத்துல சுழற்சியில சிக்கின மனுஷன் சின்ன பின்னம் ஆயிப்போம். அப்படித்தான் அந்த மீன் வயிற்றுக்குள்ள இவனுடைய சூழ்நிலை இருந்தது. அது அப்படியே அது நீர்மூழ்கி கப்பல் மாதிரி தான், அதை பார்த்து தான் எதையை உண்டாக்கி இருக்கிறான், நீர்மூழ்கி கப்பலையே உண்டாக்கி இருக்கிறான். அது மேலே இருந்து அப்படி தண்ணீரை உள்ள ஃபுல்லாக உள்ள குடிக்கும், அப்புறம் மேலே எழும்பி வரும்போது அதுக்குள்ளே இருக்கிற தண்ணியை பூரா என்ன செய்யும், வெளியே தல் மேலே இருந்து இப்படி ஃபுல்லாக வெளியே கொப்பளிக்கும். பெரிய பம்ப் செட் போட்டு மோட்டரில் தண்ணி வெளியே வர்ற மாதிரி அப்படி எல்லாம் வெளியே கொப்பளித்து பாயும். அப்புறம் திரும்ப உள்ளே முங்கும் போது மறுபடி தண்ணியெல்லாம் என்ன செய்யும், உள்ளே வாங்கும். திரும்ப மேலே மிதந்து வெளியே வரும்பொழுது தண்ணீரை பூரா வெளியே கொட்டும். அப்போ உள்ள ஒரு பெரிய ஒரு டேமுக்குள்ளே உண்டாகிற மாதிரி, அங்கே அந்த ஆழத்தில் அதான் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நீரோட்டம் என்ன என்ன செய்தது, சூழ்ந்து கொண்டதுன்னு சொல்லுகிறார். அப்படிப்பட்டதான ஒரு நெருக்கம். கண்பானவர்களை, ஒருவேளை இந்த இடத்துல நான் அப்படி நெருக்கத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கலாம், மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கிறது போன்ற ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், என்னால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, உன் சத்தத்தை கேட்டு உன்னை அந்த சூழ்நிலையிலிருந்து நான் என்ன செய்வேன், வெளியே கொண்டு வருவேன். ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை தீர்றதுக்குள்ள அடுத்த பிரச்சனை. ஸ்தோத்திரம். இந்த ரெண்டையும் எப்படியாவது சமாளிக்கலாம்னு நினைச்சா மூன்றாவது இன்னொரு பிரச்சனை. அடுக்கடுக்காக எல்லா பக்கத்திலும் நெருக்கம், எல்லா பக்கத்திலும் நெருக்கம். இதை கவனிக்கவா, அதை கவனிக்கவா, இதை கவனிக்கவா, இன்னொரு புதிய பிரச்சனை முளைத்தெழும்புகிற, இதை கவனிக்கவா எப்படின்னு சொல்லி ஒன்று மாற்றி ஒன்று அடுத்தடுத்து அடுக்கடுக்காக உள்ள துன்பங்கள். கர்த்தர் இந்த நாளையில் ஆமென் உங்களை தேற்றுகிறார். கர்த்தர் உங்களிடத்துல ஆண்டவர் பேசுகிறார், ஆமென் உன்னை நான் இதுல இருந்து நான் என்ன செய்வேன், விடுவிப்பேன். ஆமென். ஸ்தோத்திரம். அந்த யோனா சொல்லுகிறார், நீர் என் சத்தத்தை கேட்டேன், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். எங்கே வெளியே அள முடியாது, ஆனால் பாத்ரூமில் தண்ணியை திறந்து விட்டுட்டு ஸ்தோத்திரம், அந்த சத்தத்தில் ஒருவேளை நீங்கள் அழுகிறவர்களாக இருக்கலாம், எனக்கு தெரியல. அந்த சத்தத்தில் புருஷனுக்கு தெரிஞ்சிட வேண்டாம், என்ன வேற தாய் தகப்பனுக்கு தெரிஞ்சிட வேண்டாம், ஆனால் ஒன்று கதறி அலனும் போல இருக்குது, வெக்கம் வெளியே அழுதா அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை உங்கள் அந்த ரங்கத்தில் அப்படி கர்த்தரை நோக்கி முறையிடுகிறவர்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் சொல்லுகிறார், உன் கூக்குரலை நான் என்ன செய்தேன், கேட்டேன், நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, தேவனுடைய வல்லமை உங்களை அந்த மீனின் வயிற்றுக்குள்ளேயும்
பாதுகாக்கிறதற்கு. அதில் நீங்கள் சாகணும், அதுதான் பிசாசினுடைய ஏற்பாடு. ஆனால் அதன் மத்தியிலும் உங்களை பாதுகாக்கிறதற்கு கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் உங்களோடு இருக்கிறது. அவருடைய வல்லமையுள்ள கரம் உங்களை தாங்குகிறது. ஆமென். நீங்கள் தப்பு வைக்கப்பட்டீர்கள். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது இந்த குறிப்பை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். இந்த அசீரிய ஜனங்கள், நினிவேயின் மக்கள் ரட்சிக்கப்படுவது என்பது, நம்ம வார்த்தையில் சொல்லுவாங்க இல்லையா, குதிரை கொம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி தாங்க. ஸ்தோத்திரம். அது நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. ஆனால் ஸ்தோத்திரம், அதற்கு விரோதமாகத்தான் இவன் போய் பிரசங்கம் பண்ணுகிறான். கர்த்தர் அப்பேற்பட்ட அந்த அசீரிய ஜனங்களை ஆண்டவர் ரட்சித்தார். அந்த செய்தியை கேட்ட பொழுது அவர்கள் மனம் திரும்பினார்கள். அந்த நினிவேயின் ராஜா தொடங்கி அந்த நினிவேயில் உள்ளதான கடைசி குடிமகன் வரைக்கும் மிருக ஜீவன்கள் உட்பட உபவாசித்து ரெட்டுடுத்தி சாம்பல்ல கிடந்து கண்ணீரோடு அவர்கள் மனம் திரும்பினார்கள். ஸ்தோத்திரம். இது சாத்தியம் இயற்கையில், மனிதனுடைய கற்பனையின்படி இது சாத்தியமே இல்லை. ஆனால் அந்த முழு மகாநகரமாகிய நினிவேயில் இருந்ததான 120,000 பேரும் அவர்கள் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் தங்களை தாழ்த்தி ஸ்தோத்திரம், தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள். பிரியமானவர்களை, உங்களுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில் இவங்க ரட்சிக்கப்படுறது சாத்தியமே இல்லை. இவர்கள் எங்கே மனம் திரும்ப போகிறாங்க? இவ்வளவு பயங்கரமான ஒரு விக்கிரக ஆராதனையிலையும் அல்லது வீணான வைராக்கியங்கள்லையும் பாவத்திலையும் சிக்கி கிடக்கிற இவங்க எப்படி மனம் திரும்ப போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் அப்படிப்பட்டவர்களுடைய மனக்கண்களையும் கர்த்தர் திறந்து, கர்த்தர் மேல் விசுவாசத்தை தந்து, அவர்களும் முழங்கால்கள் கர்த்தருக்கு முன்பாய் முடங்க, கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்ய, ஆண்டவர் அவர்களை ரட்சிக்கும் நாட்கள் சமீபமாக இருக்கிறது, என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, முடியாது என்பதை முடித்து காட்டுகிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையில நடக்காது அப்படின்னு மனுஷர் சொல்றத நடத்தி காட்டுவதற்கு என் தேவன் அவர் சர்வ வல்லமையுடையவராயிருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பிரியமானவர்களை, இருக்கிற இடங்களில் நாம முழங்கால் படிடுவோம், ஜெபம் செய்ய போகிறோம்.